எல்லாருக்கும் வணக்கம். என் பொண்ணுக்கு வந்து சக்கரை பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் வந்து சக்கரை பொங்கல் தான் செய்ய போறேன். அது பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு எல்லா பொருளுமே எடுத்து வச்சிருக்கேன். அது ரொம்ப சுவையா டேஸ்டா செய்வோம். நாங்க கிராமத்துல எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் நான் வந்து பொங்கல் செய்ய போறேன். பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்குமா? பாப்பா அக்கா பொங்கல் செய்யுங்கக்கா அப்படின்னு சொன்னாப்ல. எனக்கு ரொம்ப பொங்கல் பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததா மறக்காம கமெண்ட்ல இங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சாதனா எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லு. சொல்லுமா? அவங்க வந்து ஹாய் இப்படிதான் காமிப்பாங்க, இப்படி எல்லாம் காமிக்க மாட்டாங்க. சரி, இப்ப வீடியோக்குள்ள போலாம். அடுப்பு பத்த வச்சாச்சு, இப்ப பானை எடுத்து அடுப்புல வச்சுக்கலாம். எனக்கு வந்து பானையில செய்யறதுனா ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் குக்கர்ல எல்லாம் அதிகமா செய்ய மாட்டேன். உங்களுக்கு வந்து பானையில செய்யறதுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா பானையில செய்யலாம், அப்படி இல்லைன்னா நீங்க குக்கர்ல கூட செஞ்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சுடாயிட்டு பொங்கலுக்கு தேவையான நெய் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நெய் போட்டுக்கலாம். நெய் நல்லா உருக ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் பாசிமயிறு எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். ரெண்டு டம்ளர் அடிச்சு எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். இப்போ வந்து நெய்யோட பருப்பு நல்லா சுவந்துருச்சு. இப்போ அரிசியாக இது கூட சேர்த்துடலாம். ரெண்டு டம்ளர் அரிசிக்கு இப்போ நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பும் அரிசி நல்லா வெந்துட்டே கடையை கொஞ்சமா வறுத்து எடுத்துக்கலாம். பாப்பா உழுந்துறாத, என் பொண்ணு வந்து செஞ்சேனே இருக்காது. கடாய் நல்லா சூடாயிட்டு கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். முந்திரி திராட்சையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். திராட்சையும் நல்லா செவந்துருச்சு. இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்துக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது பொண்ணு வந்து நான் சொல்றதெல்லாம் தெளிவா என்ன பேச்சு வரல, ஆனா சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல. நான் இது சொன்னேன்னா ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து நல்லா நச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி சுக்கையும் நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். இப்ப இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா கல் உப்பு போட்டுக்கலாம். என் மாமியார் சொல்லுவாங்க, எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி. அதான் நான் நீங்க வந்து தனியா இருக்கிறதுனால அவங்க யாபகம் வந்துச்சு, கொஞ்சோண்டு உப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன். சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன், நல்லா டேஸ்டாக இருக்கும். நான் வந்து நல்லா கூலாக்கி தான் வச்சுருந்தேன், அதில் வந்து தோசையெல்லாம் எதுவும் சுத்தம் பண்ணி வெள்ளை தந்து எடுத்துருக்கேன். நல்லா சக்கரை வந்து நல்லா கரையாச்சு. ஜாமெண்ட் பிரஷ் எல்லாம் எடுத்து வச்சு விளாண்டுருக்காங்க. வாசமா இருக்கு, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் போல. பொங்கலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி இருந்து சாப்பிட்டு பார்க்க போறோம். ஆமா சாப்பிட்டு தான் பார்க்கணும். பொண்ணை சாப்பிட்டு இருக்கிறதுக்கு என் பொண்ணு வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் உட்காந்துருக்கு. லேட்டா இருக்கு, நான் குடுக்குறேன் பொங்கல் வேண்டாமா? குடிச்சிட்டியா? ரொம்ப ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். அவருக்காகவே தான் நான் பொங்கல் பண்ணணும். பாப்பாவும் ரொம்ப கேட்டுட்டே இருந்துச்சு, அவங்களுக்காகவே நான் பொங்கல் பண்ணேன். சரி குடிச்சிருக்க, செஞ்சு கொடுப்போமே அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது பொங்கல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இது இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக பொங்கல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டிங்கனு ப்ரெஸ் பண்ணிடுங்க. நாங்கள் பொங்கல் சாப்பிட போகிறோம்.